ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கூடவே அதற்கு இணையான அப்பள கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப கம்ப்ளீட்டாகவும் வதங்கிடக்கூடாது. லைட்டாக அந்த ஈர சலசலப்பு எல்லாமே கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா, இந்த பதத்துக்கு வந்த பிறகு இது எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம எட்ட எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயிலே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்துதான் 10 போல் சின்ன வெங்காயத்தை 2 வெட்டி வச்சுருக்கேன். அந்த குழம்புல அங்கங்கே முழுசு முழுசாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்துதான் 10 போல் பூண்டு வந்து 2 வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீலவாக்கில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ எல்லாத்தையும் அதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அடுத்துதான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை எப்போவுமே நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த திக் கன்சிஸ்டன்சியாகவும் கிடைக்கும், அதே சமயத்தில் நல்ல சுவையாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ அந்த தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு அந்த எண்ணெய் வந்து ஓரங்களில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த குழம்பினுடைய சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயையும் சேர்த்துட்டு கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே 2-3 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருவோம். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் அந்த மசாலா எல்லாமே நல்லா உறிஞ்சும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இது ஒரு பெரிய கோலி குண்டு சைஸில் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இது வந்து நல்லா கொதிச்சு அந்த ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா அந்த புளி சுவையோட அந்த இனிப்பு சுவை சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரங்களில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து 2 நாளைக்கு அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாம். நீங்கள் தேவைப்பட்ட கொஞ்சமாக பெருங்காய் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இதை சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதற்கு இணையான நல்ல தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுவையான அப்பள கூட்டு, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு முறை அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூட தக்காளி 2, நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம், 1 பெரிய உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. பொடி அதாவது அந்த காய்கறி முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம், ஏன்னா இது வந்து கூட்டு தான். இப்போ இது நம்ம மூடிட்டு வெயிட் போடலாம். சரியாக 5 விசில் விட்டு எடுத்துக்குங்க. சரி, இப்போ 5 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து ரொம்ப குழைய வெந்திருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது. அதாவது சாப்பிடும்போது அங்கங்கே கடிபடும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குழைய வேகணும் அப்படின்னு இன்னும் 2 விசில் விட்டு எடுத்துக்குங்க, சரியாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்குன்றதுனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இது இப்போ கரண்டியாலே ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு சுழட்டி விட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். 7-8 அப்பளத்தை மட்டும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்பளத்தை எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன்.
அடுத்ததாக இதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 6-7 பல்லு பூண்டை தோலோடு எடுத்து நல்லா தட்டிட்டு எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பூண்டை வந்து தோலோடு தட்டிட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி பூண்டு வந்து நல்லா சிவந்து வரணும், நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு வதக்கி விட்டு கொஞ்சமாக பெருங்காய்ப்பொடி சேர்த்துக்குங்க. ஏன் இந்த இடத்துல நான் பெருங்காய்ப்பொடி 2 இடத்துல சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு பயன்படுத்தியிருக்கோம், ரெண்டுமே வாயு பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக பெருங்காய்ப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து அப்படியே ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அப்பளம் ரெடி பண்ணி வச்சிருந்தால அது ஒரு 2 நாளாக அந்த மாதிரி உடச்சி விட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக உடச்சி விட்டுற வேணாம், அப்படியே ஒரு 2 இல்லை 4 நாளாக உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. அப்பளம் சேர்த்த உடனே இன்னும் அந்த கூட்டு வந்து நல்லா திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஆறாறு இன்னும் கொஞ்சம் திக்காக வர வரும். அதனால் இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம 8 எடுத்துடணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி பரிமாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்தல் குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு கூடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்டீங்களாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த அப்பளத்தை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது கிட்டத்தட்ட கறி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 கோம்போ ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள்.